ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி தினேஷ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தால் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஸ்னீசிங் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்னீசிங் சேலஞ்ச் 1, 2 இதெல்லாம் பார்த்தாச்சு, இப்போ Part-3 தான் பார்க்க போகிறீங்க. ஸோ Part-3 போடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா தும்மல் வந்தோடனே அந்த சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா 10 times ஏதாச்சும் தும்மி இருக்கணும், அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்லாம் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரி, அந்த வீடியோ கேட்டுட்டே இருந்தனால அந்த வீடியோ தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான சுச்சுவேஷன் அமையாததுனால தான் இவ்வளோ டிலே ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Part-1, Part-2 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பொருள் வச்சு இது பண்ணியிருப்போம். அது Part-1 வந்து வரமிளகாத்து வரமிளகா அதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்களுக்கு கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு பண்ணோம். Part-2 வந்து பார்த்திங்கன்னா தும்மல் வந்துருச்சு. பட் வந்து தும்மல் வந்ததுக்கப்புறமும் 10 times பண்ணாதான் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதான் இன்னைக்கு நம்ம 10 times வந்து தும்மி இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் தும்மல் வர்றதுக்காக நான் அருகம்புல் எடுக்கல, கருவேப்பிலை குச்சி இருக்கும் தெரியுங்களா, அதான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த குச்சை வச்சு தான் நம்ம இன்றைக்கி தும்மல் வர வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் தும்மல் வர வைக்கிறதுக்கு. ரொம்ப பேச வேணாம், பேசுனா தும்மல் வரமாட்டேங்குது அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக தான் இந்த வீடியோவில் பேசியிருப்பேன். ஸோ 2 தும்மல் தும்மியாச்சு. இப்படி மூக்குக்குள்ளே குச்சி விடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து தண்ணியில் டக்குடுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வர மாதிரி இருக்குது, செமையாக வேக்குது. இப்போ 3 தும்மல் தும்மியாச்சு, இன்னும் 7 தும்மல் தும்பணும். அடுத்து ட்ரை பண்ணலாம். அடுகதாங்க வருது, தெரியுதா உங்களுக்கு தும்மல் வரல. ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. நம்ம இன்னும் 7 தும்மல் தானே, அது கண்டிப்பாக நான் தும்மிடுவேன். ட்ரை பண்ணி இந்த சேலஞ்சாக கம்ப்ளீட் பண்ணுறேன் இன்னையோட. ஸோ ட்ரை பண்ணலாம். அழகெல்லாம் வருதுங்க இந்த சேலஞ்ச் பண்ணி. 4 தும்மல் தும்மியாச்சு, இன்னும் 6 இருக்கு. அடுத்து ட்ரை பண்ணுறேன். கண்ணை மூணாவது தும்மல் வருமோ, கண்ணை திறந்தா தும்மல் வராதோ? கண்ணை திறந்துட்டு ட்ரை பண்ணலாம், தும்மல் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். ட்ரை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 5 தும்மல் தும்மிட்டோம், இன்னும் 5 தும்மல் இருக்குது. ட்ரை பண்ணுவோம், டக்கு டக்குன்னு பேசாமல் நம்ம தும்மி இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடுவோம்.
இது மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி போடுறேன். என்னால் முடிஞ்சிச்சு, எனக்கு அதை பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் நான் போடுவேன். ஸோ பண்ண முடியல அப்படின்னா நான் கீழே கமெண்ட் பண்ணிடுவேன், இல்லை ப்ரோ இது என்னால் பண்ண முடியாது, இல்லை சிஸ்டர் இது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க அடுத்து ட்ரை பண்ணலாம். கண்ணை மூணாம் தாங்க தும்மல் வருது, பட் வந்து கண்ணை மூணாலும் அண்ணா கொடூரமாக இருப்பேன்னு வேறு தெரில, பார்க்குறவங்க நீங்கள் தான் பாவம். கண்ணீர் தண்ணி தான் வருது, தும்மல் வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியலையே. மறுபடியும் இந்த சைடே பண்ணா ஒரு மாதிரி வலிக்குதுங்க. இதெல்லாம் கிட்ஸ், அதுக்கப்புறம் பெரியவங்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, ஜாலியாக தான் இருக்கும். பட் நான் வீடியோ கண்டென்ட்டுக்காக பண்ணிகிட்ருக்கேன், கிட்ஸ்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆறு தும்மல் வந்து வந்துருச்சு, இன்னும் நாலு வரணும். ஆனால் நாலு வர வைக்கிறது கஷ்டம் மாட்டேங்குங்க, ஒரு வழியாக எனக்கு இதாகிட மாட்டேக்கு. இந்த குச்சியெலாம் வச்சு பண்ண மாட்டேன்னு சொன்னேன், ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. பட் என்ன பண்ணுறது, பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் லைட்டாக பயமாக தான் இருக்குது, ஸோ பண்ணலாம். ஏழு முடிஞ்சிருச்சு, இன்னும் மூணு இருக்கு. அதான் விட்டு பார்க்குறீங்களே, சுத்தமாக முடியல. கண்ணை இப்படி ஓப்பன் பண்ணிட்டே நான் பண்ணுறேன்னா எனக்கு தும்மல் வர மாட்டேங்குதுங்க, கண்ணை மூடிட்டு பண்ணால் தான் தும்மல் வருது, என்ன பண்ணுறது. வர மாட்டேங்குதுங்க, ஏழு தாங்க பண்ண முடியுது, நிஜமாகவே சொல்கிறேன், பத்து வரவே மாட்டேங்குது, அழுகதான் வருது. அழுகதான் வருது, பட் வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. இது எப்படி பண்ணதுதான் எனக்கு தெரில, மூக்குக்குள்ளே அந்த இதை விடுறதுக்கே பயமாக இருக்குங்க, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என் மூக்கே. நான் எப்படி பண்ணுறேன், மூக்கு சொரணை கெட்டு போயிடுச்சோம் தெரியல, சுத்தமும் வரலைங்க, வராது தும்மல் நான் எப்படிங்க வர வைக்கிறது. ஏழு தும்மல் வந்துருச்சு, மூணு வர மாட்டேங்குது, என்ன பண்ணணும் தெரியல. இதுக்கு மேலே பண்ண முடியாதுங்க, ஏன்னா இந்த குச்சி இங்கே கொண்டு போனாலும் எனக்கு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது. ஸோ ஏழு தும்மல் வந்துடுச்சு, என்னை வந்து மன்னிச்சு விட்டுருங்க, ஏழு தும்மல் வந்துடுச்சு, நான் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் என்னை மன்னிச்சு விட்டுருங்க. ஏழு தும்மல் நான் தும்மினதே பெரிய விஷயம், ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு தும்மலே வராது அவ்வளோ சீக்கிரமாக. ஸோ நான் ஏழு தும்மல் தும்மினதே பெரிய விஷயம், ப்ளீஸ் நான் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லைனா இது ராங்காக போயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரில, ஏன்னா வந்து எனக்கு நல்லா ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி ஒரு மாதிரி மூக்கெலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நார்மலாக தும்மல் வர்றதுக்கும் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒன்று இது பண்ணி தும்மல் வர வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா, அதனால். ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சளி பிடிக்கிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு இதாகிடுச்சு. ஸோ ஏழு தும்மல் தும்மிட்டேன், மூணு தும்மல் வந்து நல்லா தும்ப முடியல. ஸோ வாங்க
இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ ஸ்னீசிங் சேலஞ்ச் வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இனிமேல் வந்து நான் தும்மல் ட்ரை பண்ணுறதா இல்லைங்க. ஏன்னா ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படிங்கிறனால நான் அந்த பட்ஸே நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் வந்து சரி பண்ணலாம், நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி பண்ணேன். பட் வந்து இப்போ 7 தும்மலுக்கு மேலே நான் என்னால் விடவே முடியல, அந்தளவுக்கு ஒரு மாதிரி வலிக்குது. ஸோ போதும், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய சேலஞ்சு வீடியோ, அதுக்கப்புறம் என்னென்ன வீடியோஸ் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்லாம் கீழே கமெண்ட் பண்ணிங்க, மறக்காமல் நான் செஞ்சு போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.